ஆனால் உங்களோட படங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் நடுவுலையுமே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒரு 2 வருஷம் 1 வருஷம்னு மாதிரி நீங்கள் பொறுமையாக இந்த சூஸ் பண்ணி எடுக்கிறதுனால லேட் ஆகுதா, இல்லை உங்களுக்கு வந்து ஐ மீன் அதுக்காகவே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா ஒவ்வொரு படத்துக்கு, அது அந்த ஒரு சின்ன டவுட் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி கேட்பீங்க. ஆமாம், அது உண்மைதான். அது எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு டைம் ஒரு ப்ராஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அது மாதிரி மைண்ட் செட் எனக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய இதுக்கான ரீசன் அதுதான். பெருசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் அதை ஒழுங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகணும் அப்படின்றது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். மற்றபடி பண்ணக்கூடாதுன்னா இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன். ஸோ கரெக்டான டீம், கரெக்டான நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட், ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், ஸோ அதுக்கு கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பண்ணுற ஆள் தான் நான். ஸோ அதுக்கு எடுக்கிற டைம் தான் இது. இப்போது நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறிவழகன் சார், அப்போது நம்ம விஜய் மில்டன் சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சேம் டைம் வந்து தேசிங் பெரியசாமி, நம்ம சிபி சக்கரவர்த்தி மாதிரி புது நியூ அப்கமிங் டேரக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணுறீங்க. எப்படி இருக்குது அந்த வேரியேஷன், அந்த கேட்டகரைஸ்ட் பண்ணும்போது? அது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா விஜய் மில்டன் சார்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டராகவும் சரி சினிமாட்டோகிராஃபரும் சரி. அவர்கிட்ட இருக்கும்போது என்னென்னா, அவர்கிட்ட கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கற்றுக்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட கிடைக்கும். நாட் ஓன்லி இப்போ நம்ம கேமரா பண்ணுறோம்னா வெறும் கேமரா மட்டுமே இருக்காது, டேரக்ஷனில் கற்றுக்கலாம், எடிட்டில் இருக்கலாம், மற்ற விஷயம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அது மாதிரி விஷயங்களும் நம்மளை கற்றுக்கலாம். அந்த விஷயம் மில்டன் சார் ரொம்ப சூப்பராக இருக்கும். அறிவழகன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன வேணும், ஸ்கிரிப்டில் என்ன வேணும், அவருக்கு என்ன வேணுன்றதுல ரொம்ப ப்ரிசைஸாக பேப்பர்லேயே வச்சுருப்பார். இப்படி தான் இருக்கணும், இந்த டோன் இப்படி தான் இருக்கணும், இந்த ஆர்டிஸ்ட் இப்படி தான் இருக்கணும், கலராக இப்படி தான் இருக்கணும். ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்னா கூட ஃப்ரேமில் வர்றதுனால் அது இந்த கலரில் தான் இருக்கணுன்றதில் அவர் ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பார். ஸோ அது வந்து நமக்கு ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபராக ஒரு படத்தோட மூடை டிசைட் பண்ணுறதுக்கும், ஒரு கலர் டோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், அந்த ஆர்டிஸ்டோட எமோஷனை கேரி ஓவர் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இப்போது தேசிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ரேப்பாக ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவருக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அது ரொம்பவே எனக்கு ஈஸி அடாப்டலாக இருந்துச்சு. அதனால் அது அந்த படத்தோட ரிசல்ட் அப்படி நல்லாவே வந்தது. இப்போ சிபினா சிபிஎம் நியூ கமர் தான், அட்லீஸ்ட் பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தால், கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கணும், விஷுவலாக பெருசாக கொடுக்கணும், கிராண்டியராக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதை எப்படி நம்ம விஷுவலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஒரு சின்னதாக இருந்தாலும் அதை எப்படி பெருசாக நம்ம அந்த சீனை மாற்றுறது, ஸோ விஷுவலாகவும் ஃப்ரேமிங்காகவும் கலர்ஸாகவும் சரி அதை எப்படி மாற்றுறதுன்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்கக்கிட்ட கற்றுக்கிற விஷயமா இருந்தது இந்த படத்தில். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஸ்கரன் ஒரு கூல் டிஓபி, ஒரு கோவமே வராத ஒரு கேரக்டர். ரீசெண்ட் டைம்ஸில் கூட சிவாங்கி ஒரு இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூவில் கூட சொன்னாங்க, கேமராமேன் வந்து கோவப்படுவார்னு சொன்னதுக்கு வந்து கேமராமேன் கோவப்படுவார் அப்படிலாம் கூட கேட்டிருந்தாங்க. பாஷா படத்தில் வந்து தலைவரை பார்த்து கேட்குற மாதிரி உங்களுக்கு கோவமே வராதா? தலைவர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணுறது அவர் வேற, அது பை நேச்சர் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் முக்கியமாக நமக்கு என்ன வேணுன்றதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அதில் தெளிவுபடுத்திட்டோம்னா, ஆன் ஸ்பாட்டில் நமக்கு அந்த கோவம் வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா, ரேபிட் ஃபயர் மாதிரி. ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் நிறையா இருக்கு, உங்களுக்கு என்ன அந்த இன்சிடென்ட் அந்த ஃபோட்டோஸில் பார்த்தோன்னா அவங்கள பற்றின ஏதாச்சும் மெமரிஸ் ஷேர் பண்ணலாமா? பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரவுண்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பல இன்டர்வியூஸில் பார்த்த ரவுண்டு தான். இல்லை ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் ஆடு மட்டும் டிஃப்ரெண்ட். ஆமாம், காலில் மேலே போட்டுக்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி உள்ள ஏதாச்சும் ஃபோட்டோஸ் இருக்கும், அதில் பீப்பிள் இருக்கலாம், அந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, அதை கூட போயிடலாம். நீங்களே சூஸ் பண்ணி எடுத்து ஆரம்பிச்சிருங்க. ஓகே, டிசைன் சூப்பராக இருக்கு. வாவ், ஃபஸ்ட்டு எடுத்தவன தலைவர் சூப்பர். கேளுங்க தலைவர், இந்த ஃபஸ்ட்டு இது ஃபோட்டோலேருந்து ஆரம்பிச்சிடலாம். எப்போ எடுத்தது இது வந்து? குற்றம் 23 படம் பார்த்துட்டு டீமை கூப்பிட்ருந்தாங்க விஷ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு, அப்போ கிடைச்ச தரிசனம் மாதிரி. ஆமாம், இதுக்கப்புறமும் நீங்கள் தலைவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? மீட் பண்ணியிருக்கேன், பட் அஃபிஷியலாக இது கிடையாது. பர்சனலாக வீட்டில் போயிட்டு ஒரு தடவை என்னை விட்டுட்டு போனீங்களே, அந்த அதெல்லாம் தானே. சொல்லுங்கண்ணா தலைவர் பற்றி, நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஃபேன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் தலைவர் ஃபேன்னு சொல்ல முடியாது, ஒரு தீவிர பக்தனா இல்லை வந்து டீப் ஃபாலோவர்னு சொல்லலாம். சூப்பர். ஏன்னா அவர் ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, எல்லா ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் தான்.
ஸோ சின்ன வயசுலேருந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன். சினிமா அந்த சினிமாவுக்கு நமக்கு என்ட்ரி ஆகிற முக்கியமான காரணமாகவும் தான் அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நான் நினைவுப்படுத்தி தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு பார்த்த படம் தளபதி. அழுதுட்டே வெளியே வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது, அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு. அது மிகப்பெரிய பாதிப்பு தான் அந்த படம். அந்த படம் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு சினிமாக்குள்ளே நம்மளை தள்ளுறதுக்கான இன்ஸ்பிரேஷன். அது அந்த படத்தில் நிறையவே இருந்துச்சு, இன்றைக்கி வரைக்குமே கூட இருக்குது அந்த படம். ஸோ அப்படி வந்தது தான். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே இவர்கிட்ட ஃபாலோ பண்ணுறது, நாட் ஓன்லி சினிமாலன்னு இல்லை பர்சனலாக எல்லா விஷயத்துலையுமே இவரை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி வரைக்குமே கூட போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் எந்தளவுக்கு டைஹார்ட் ஃபேன் எனக்கு தெரியும், அப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு அந்த கொடி எடுத்து கொண்டு போயிட்டு இமயமலையில் அந்த இன்சிடெண்ட்லாம் பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், அது அதுக்கு என் ஃப்ரெண்டு தேசிங் மூலிமா தான் அந்த சான்ஸ் கிடச்சிது. அவர் தான் இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அந்த கொடி எடுத்துகிட்டு போய் அங்கே நட்டு வரதே ஒரு பெரிய லைஃப் டைம் சேலஞ்ச் தான் இருந்தது. ஏன்னா அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே மிகப்பெரிய ஹர்டில்ஸ் எல்லாம் சந்திச்சு தான் அங்கே போனோம் நானும் தேசிங்கும். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நான் வந்து நிறைய மயக்கடிச்சு விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆக்சிஜன் பிரச்சனை, ஏன்னா ஆக்சிஜன் ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து அது ஒரு 2 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் போய் அந்த கொடியெல்லாம் நட்டு, அது ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது அது ஒரு நாங்கள் ஒரு எங்களோட ஒரு தலைவருக்காக பண்ணுறதுனால நாங்கள் போய் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் அது பெரிய வைரல் ஆகி பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. அது சந்தோஷம்தான் தலைவராக போனதில். எப்போ நீங்கள் வந்து நான் உங்களை நீ தலைவரை நீங்கள் ஃப்ரேமில் காமிக்காத நாங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் நானும் வெயிட்டிங். கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சின்னா கடவுள் ஆசீர்வாதம் தான். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கார்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். வா, ஃப்ரெண்டு ஜெய்சிங்கோடது. இதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. ரெண்டு பேரும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருந்தான். சின்ன ஒரு நாங்கள் 12 இயர்ஸாக ஃப்ரெண்டு, சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுதான் ட்ரிபிள்கேவாக வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங் பார்த்தது. வேறு என்ன சொல்ல தெரியல எனக்கு. தலைவர் ஃபோட்டோக்கு அடுத்ததே வந்து தலைவர் பெரியனோட ஃபோட்டோ. ஆமாம், கண்டிப்பாக தலைவர். எப்படி நன்னி, உங்களுக்கும் தலைவரை பிடிக்கும், அவருக்கும் தலைவரை பிடிக்கும், இல்லை அதுவே மட்டும் இல்லை அந்த டீமில் உள்ள முக்காசி பேருக்கு தலைவரை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்போதுமே தலைவரை பற்றியே பேசிக்கிட்டு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்குது? இல்லை அப்படி தான் இருக்கும். இப்போ 24 ஹவர்ஸ் வந்து 20 ஹவர்ஸ் தலைவர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நானாவது கொஞ்சம் ரொம்ப பேசுகிற ஆள் கிடையாது. தேசிங்கெல்லாம் வாயை திறந்தால் வெறும் தலைவர் மட்டும்தான் வாயில் வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ மேபி அதனால் மேபி அந்த ஜெல் ஆகிடுச்சு நினைக்கிறேன் எனக்கு வந்து சிங்கம். அது அந்த ட்ராவல் தான் இப்போ இன்றைக்கி வரைக்குமே போயிட்டுருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ம், அடுத்த கடை போயிடலாம். அடுத்தா நடுவில் எடுப்போமா? ஓ, சிவா சார் டான். இது வந்து ஹீரோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நான் ஒர்க் பண்ணப்போ அப்போ எடுத்துட்ட ஃபோட்டோ. இப்போ தான் சொன்னார், பிரதர் நம்ம சீக்கிரம் பார்க்கலாம் பிரதர் அப்படின்னார். ஸோ அதுதான் இப்போ டான்ல அவர் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்ச ஒரு பாயிண்ட். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்தது வா அருண்விஜய் சார், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டிவ் ஹீரோ. இவருக்கு தெரியாதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே தெரியும். எல்லாத்துக்கும் கேபபிளான ஒரு ஹீரோ, பயங்கர டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட். இவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எஸ்ஜே சார், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் டேரக்டர். ஏன்னா இவர் படத்தை பார்க்குறதுக்குனே, எப்படி கௌதம் சார் படத்தை பார்க்குறதுக்குனே நம்ம ட்ரெயின் ஏறி ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்துட்டு போவோம், அதே மாதிரி இவர் படத்தை அப்படி தான் பார்த்து தான் வாலியவே தொடர்ந்து ஒரு வாரமாக வந்து தேவி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு போனோம். அது பயங்கர இன்ஸ்பிரேஷன். இவர்கிட்ட இருக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பார்த்ததே இல்லை. இந்த செட்டுக்கு வந்துட்டாருனாலே அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும். எல்லாருமே பயங்கர எனர்ஜியாக வச்சுருப்பார். தெரில எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு தெரில, பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் அசத்தியிருக்கார். ஆக்சுவலாக சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். ஆக்சுவலாக அடுத்து சார் கவுன் சார் சொல்லவே வேணாம், அவரோட ஸ்டைல் மேக்கிங் பார்த்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் அடாப்ட் பண்ணுறது, இன்ஸ்பயர் ஆகி ஃப்ரேம்குள்ளே வைக்கிறது. ட்ரிபிள்கேல ஒர்க் பண்ணும்போது டேரெக்டாக நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், சார் எப்படி சார் நீங்கள் அப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க, எப்படி ஆர்டிஸ்ட்டு அந்த விஷயத்தை அவுட் புட்டு வாங்குவீங்க, எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கேன்.
அவரும் பூரா நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கு இப்படி பண்ணலாம், இப்படி இருக்கும், இப்படி தான் நான் வாங்குவேன் அப்படின்னு அவரோட ஸ்டைலி அதை சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஜிவிஎம் சார், தேங்க்யூ வெரி மச். சூப்பர். ரீசன்ட் ஷூட் வித் அனிருத் ஃபார் ப்ரோமோ. அனி சார் வந்து வைபு வைபுன்றாங்கல்ல, அது அனி சார் கிட்ட தான் பார்க்கலாம். அது என்ன வைப் தெரில, அனி சார் தொட்டதெல்லாம் வைப் தான். அப்படி பிரிச்சிடுறாரு அவர் சாங்ஸில், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இவருக்கு இவருக்கு சாங்க்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் விஷயம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு அவர்கிட்டே சொல்லுவேன் சார். நான் அட்லீஸ்ட் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் சார், பாருங்கள் சார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். அவர் எல்லா படமும் பார்த்துட்டு சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குங்க, சூப்பர், செம்மையாக வரப்போகுது அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பி அவரும், எனக்கும் பயங்கர ஹாப்பி. தேங்க்யூ அனி சார். இது ஜிவிஎம் சாரோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நான் அவரை ஷூட் பண்ணது. அவருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை காட்டினேன் சார், இதுதான் சார் என்னோடய ஃபஸ்ட் ஃப்ரேம் உங்களுக்கு ஷூட் பண்ணதுன்னு. ஏய் நைஸ் மேன், யூ ஷாட் வெல் அப்படின்னாரு அவரோட வானிலே. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபோட்டோ. சூப்பர் தான். வாவ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபோட்டோ. வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு, நாங்கள் டானோட பார்ட்டி சாங் ஷூட் பண்ணிருந்தோம், அது பக்கத்துலேயும் வந்து பீஸ்டோட ஜாலியா ஜிம்கானா சாங் ஷூட் போயிட்டுருது. அந்த நியூஸ் கேட்டதுலேருந்தே செட்டே வந்து ஒரு பரபரப்பாயிடுச்சு. என்னடா அது, இங்கே ஷூட் பண்ணுற மூடே இல்லை எங்களுக்கு, எங்கடா எப்படா போய் அவரை விஜய் சாரை பார்க்க போகிறோம், எப்போ அந்த சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ட்டு நான் டேரக்டர் கேட்டேன் சார். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி விஜய் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க, மெர்சல் இதில் ஒர்க் பண்ணுறனால நான் கேட்டேன், என்னை கூப்பிட்டு போங்க எப்படியாவது போயிட்டு வரலாங்க ஒரு கேப்பில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சிவா சார்கிட்ட கேட்டோம், சார் கூப்பிட்டு போங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்கு கொஞ்சம் பிரேக் விட்டாது கூப்பிட்டு போங்க. திடீர்னு பார்த்தா சிவா சார் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி டீமோடு போயிட்டு விஜய் சாரை பார்த்து மீட் பண்ணி பர்சனலாக பேசி கேரக்டர்லாம் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். பேசி உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னாரு. ஃபஸ்ட் மீட் பண்ணோன்னே சார், இல்லை சார் நான் அப்படி மீட் பக்கத்துலலாம் பார்த்தது இல்லை, இருக்கேன் அப்படியே எங்கேயும் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு. இல்லை சார் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கிட்ட வரேன் அப்படின்னு. சரி ஓகேங்க, சூப்பர், நல்லா பண்ணுங்கள், டான் முடிச்சுட்டு சொல்லுங்கள் படம் பார்க்குறேன் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பி, அவரோட கரிஷ்மா அடிச்சிக்க முடியாதுங்க, வேறு லெவல். சூப்பர்ண்ணா, சூப்பர், தேங்க்யூ. இப்போது இன்சிடென்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ பார்ப்போம். உங்களோட ஒர்க் பண்ண சில ஆர்டிஸ்ட், ஓகே, அவங்க பற்றி உங்களுக்கு சொல்கிறத சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றி. ஓகே, விக்ரம் சார், மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இவர் ஒரு அண்ணன் மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலாக இவரோட செட்டில். இவர் வந்து எப்படி ஹீரோவா இல்லை, இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் வந்து ரொம்ப நம்மக்கிட்ட குழந்த மாதிரி இருப்பாங்க. எனக்கு வந்து கேமரா நான் ஒர்க் பண்ணுறக்கும் போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், அது கேமரா பிடிக்கிறேன், தர்மோகல் பிடிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அவ்வளோ டெடிக்கேட்டிவாக அவ்வளோ ஈஸி டு ஒர்க்கு, ரொம்ப சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. என்ன சொல்கிறதுன்னு தெரில, சான்ஸே இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, நான் சூப்பர். என்னோடய ஃபஸ்ட் மூவி ஹீரோ, சூப்பர். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரொம்ப டஃபஸ்டான, நான் பண்ணதுலேயே கொஞ்சம் டஃபரான படம்னா வள்ளி நம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப மெனக்கெட வேண்டியது இந்த படத்துக்கு, ஃபிசிக்கலாகவும் சரி மற்ற விஷயங்களும் சரி. ஸோ அதை வந்து அவ்வளோ சாமாவும் அவ்வளோ எனர்ஜியாகவும் பண்ணி கொடுத்தது வந்து நக்குள் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஹார்டஸ்ட் கேம். ஸோ அதை வந்து கற்றுக்கிட்டாங்க இங்கே, ஆக்சுவலாக கற்றுக்கிட்டு டெடிக்கேட்டிவாக பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு லெவலுக்கு, அது ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆனதுக்கு காரணமே இவரோட டெடிக்கேஷன் தான். தேங்க்ஸ் டு நாது. ரக்ஷன், ரக்ஷன் ஆக்சுவலி தம்பி தம்பி தான் கூப்பிடுவேன், தம்பி மாதிரி தான் அவன், அதான் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டேன், மற்றபடி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாத்துலேயும் இருப்பான், எல்லா விஷயமும் தெரியும் அவனுக்கு, அவனுக்கும் அவனும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிப்பான். நான் படம்னு ஆர்டிஸ்ட்னு இல்லாமல் பர்சனலாக அவன் ஒரு தம்பி மாதிரி தான் இன்றைக்கி வரைக்குமே கூட. சூப்பர்ண்ணா, சூப்பர். துல்கர், மோஸ்ட் சார்மிங் ஆர்டிஸ்ட். துல்கர் வந்து என்ன சொல்கிறது, துல்கர் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு அடாப்டபிள் ஹீரோன்னு தான் சொல்லணும். ஏன், நீங்கள் எது கொடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் அந்த எமோஷனு அந்த விஷயத்தை கொண்டு வரதுல வந்து துல்கர் வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து
ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் ஸ்டார்ட் கேமரான்னு ஆயிடுச்சுன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அசத்திடுவார். ஒரே டேக், அது வேறு மாதிரி இருக்கும். இந்த சீனோட மூடையே மாற்றிடுவாங்க. நம்ம கிடைக்கு நம்ம நினைக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் எல்லாமே. அது மாதிரி அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்கார். சிவா சார், தி பிரின்ஸ், பிரின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சிவா சார் என்ன சொல்கிறது, ரொம்ப 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 நல்ல மனிதர் சிவா சார். நீங்கள் ஆன்ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் அவர் ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியலனா கூட நாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். நீங்கள் எப்படி சொல்கிறது, அவர் எப்படி வளர்ந்தாருன்னு எல்லோரும் பார்த்துருப்போம். இன்றைக்கி முன்னே எப்படி இருந்தாங்களோ இப்போவும் அப்படி தான் இருக்காங்க குணத்தில். ஸோ அதனால தான் அவரோட வளர்ச்சி வந்து இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அது இவருக்கு ரொம்ப ரொம்ப இவருக்கு தேவையான வளர்ச்சி தான். ஹி டிசர்வ் தட். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ஹீரோ, நம்ம இவர்கிட்ட இதை கேட்கலாமா பேசலாமா அப்படின்லாம் இவர்கிட்ட என்றைக்குமே இருக்கிறதில்லை. நீங்கள் எது வேணால் பேசலாம், எப்போ வேணால் பேசலாம், நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். உங்களை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார், உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுப்பார், கூட ஒரு தம்பி மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அதனால் இவர் என்ன சொல்கிறது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி தான் இல்லை. பட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஏன்னா நமக்கு லைஃப்பில் பர்சனலாக சில விஷயங்கள் சில பேரை வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுலாம் சில விஷயங்கள் தோணும். அதில் நம்பர் ஒன்ல இருக்கிற இவர் ரொம்ப நல்லா இருக்கணும் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து இவர். எனி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம்? ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இந்த டான் பீரியடில் வந்து ஆக்சுவலி இந்த கோவிட் டைமில் வந்து இந்த படம் ஷூட் பண்ணிட்டுருந்தோம். அப்போ வந்து நடுவில் ஒரு 6-7 months ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு, ஷூட் பண்ண முடியாமல் எல்லாமே லாக்டவுன் போட்டாங்க, காலேஜஸ் பர்மிஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தப்போ ஒரு 2-3 months ஒரு 2 மாதம் போயிருக்கு ஷூட்டிங்கெல்லாம் எதுவுமே இல்லாமல். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், பார்த்தா சிவா சார். எனக்கு ஆச்சரியம், திடீர்னு சிவா சார் ஏதோ பண்ணுறாரு, ஏதோ ஒர்க் விஷயமா பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் விஷயம். அப்புறம் ஜென்ரலாக கேட்டு, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு உடம்பு, ஓகேவா, எல்லோரும் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? ஆனால் சார் எல்லாமே நல்லா இருக்காங்க சார், என்ன விஷயம் சார், ஏதாவது ஒர்க்காக அப்படின்னு. இல்லை இல்லை, நான் சும்மா தான் பண்ணேன், கோவிட்டில் எல்லாருமே வேலை எல்லாமே இருக்கும், எப்படி இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்கா, ஃபினான்ஷியலி எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் தான், இதெல்லாம் கேட்குறாங்க ஒரு ஹீரோவாக இருந்தது இது மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர சர்ப்ரைஸ். என்ன சார் இதெல்லாம் கேட்குறீங்களா, இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது தேவைப்படுதோ ஹெல்ப் எதனால் வேணுமா சொல்லுங்கள் அப்படின்னு. நான் எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி இவர்கிட்ட போய் கேட்குறது, இந்த விஷயத்தை சொல்கிறது, நம்ம கஷ்டத்தை எப்படி சொல்கிறதுன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி தயக்கத்தில் இருந்து, இல்லை சார் பரவாயில்ல சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை நீங்கள் தயங்காதீங்க, எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. நான் பேசுறதுலேயே அவர் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எதோ தேவை இருக்குது அப்படின்றது அப்படின்னு கேஷுவலாக பேசிட்டு வச்சுட்டாங்க. ஒரு அரை ஒரு ஹவரில் பார்த்தா என்ன சொல்லணும் தெரில, நமக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு பயங்கர ஷாக், என்னடா இப்படியெல்லாம் கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்மளே கேட்கல, அவராக கூப்பிட்டு கேட்டு நமக்கு வாயத்தொண்டு கூட சொல்லலை, பட் அவரே நம்ம அக்கௌண்ட்டு காசு அனுப்பி இப்படியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பயங்கர ஷாக். ஸோ இந்த ஒரு நல்ல குணம்தான் வந்து அவரோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அவர் கொண்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பார், இதோட ரொம்ப நல்லா இருப்பார், அதுதான் என்னோடய ஆசை. வேறு லெவலில் இருக்குது. சரிண்ணா, நெக்ஸ்ட் கார்டு போயிடலாம். சிரிக்காதீங்கண்ணா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நோட்டபுளான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அது பர்சனலாக அவரை டிசைன் பண்ணி அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். இதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த கேரக்டர் பற்றி. ஆனால் யாருக்கும் தெரியல, எல்லாருக்கும் தெரியுங்க, அவர் நினச்சிட்டு இருக்க தெரியாதுன்னு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து எப்போ எந்த அளவுக்குன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து எப்படியாச்சும் வெளில தெரிய வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து குற்றாலத்தில் ரூம் போட்டு இவருக்கு வந்து படம் ஃபுல்லாக கருப்பில் ட்ரெஸ் கொடுக்கலாம், அப்போ தான் அவர் எல்லாருக்கும் தெரியுவார் அப்படிலாம் சொல்லி இந்த 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 கேரக்டரை டிசைன் பண்ணிங்க. கண்ணும் கண்ணும் கொலையடித்தால கௌதமன் சார் கூட வர மாதிரி ஒரு ரோல். என்ன ஒரு ஒரு சூப்பரான மூமெண்ட்னா, நான் இப்போ தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அக்கத்தில் உட்காந்து இந்த வரையே வெளில வந்து இந்த நான் இந்த படத்தில் இந்த மாதிரி நடிச்சிருக்க அப்படின்னு நீ எங்கே நடிச்சிங்கன்னு கேட்டார். அந்தளவுக்கு உங்களோட கேரக்டர் டிசைன் லெவலில் இருந்துச்சு. கேட்டப்போ எதாவது மாற்றி போயிருப்பீங்க, அதனால் அதாவது இந்த கருப்பு சட்டை போடாமல் போயிருக்கீங்க. இல்லைன்னா இந்த இன்டர்வியூ எடுத்தது நான் ஒத்துக்கிட்டதே உங்கள் வாயாலையாச்சும் எனக்கு யாராச்சும் தெரியுமான்னு பார்க்க வைக்கிறேன். கண்டிப்பாங்க,
இந்த முகத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் இந்த முகம் பெரிய பாப்புலரான முகமாக வரப்போகுது, பார்த்துட்டே இருக்கு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ காட்டி, தேங்க்ஸ் ஃபார் இவ்வளோ நேரம் உங்களுக்காக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ டெக்னீஷியனை மாதிரி எங்களை மாதிரியும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது, தேங்க்யூ. அதுவும் ஒன்று, உங்கள் சைட்லேருந்து நம்ம டீமே ஒரு இன்டர்வியூ எடுத்து ரொம்ப சந்தோஷம், சர்ப்ரைஸ். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.